நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு லேர்னிங் அபோர்ட் இந்த வீடியோவில் இந்தியன் நேவியுடைய லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆஃபீஸர் என்ட்ரிக்கு உண்டானது ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போ போகிறாங்க ஸோ அந்த கோர்ஸுக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட்டு தான் வந்து இது அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ உள்ள ஒரு ஒரு ஆப்ஷன் இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஸோ கல்யாணமாகாத ஆண் பெண் இருப்பாளரையும் வந்து இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்காக வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க அண்டு ஸோ இது வந்து ரெண்டு மேஜர் கோர்சஸ் ஒன்று வந்து எக்ஸ்டெண்டட் நேவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நேவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் ரெகுலர் இந்த ரெண்டு கோர்சஸ்க்காக வந்து இந்த ஹையரிங் வந்து நடக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க ஸோ நமக்கு தெரியும் ஆஸ் ஸோ நேவி ஆர்மி ஆஃபோர்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல்லே வந்து இது வந்து இந்த குரூப் ஏ கெசடர் ஆஃபீஸர் கேடரில் வந்து வருவாங்க அண்டு பேஸ்கேல் வந்து மந்த்லி வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுதான் பேஸ்கேல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு தெரியும் நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது நம்ம டிஃபென்ஸ் சர்வீசஸில் ஜாயின் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் ட்ராவல் கன்செஷன்ஸு அப்புறம் வந்து ஹெல்த் கேர் ஃபார் போத் செல்ஃப் அண்டு டிபெண்டன்ஸு அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்பா அம்மா அண்டு அது மட்டும் இல்லாமல் அக்காமடேஷனு க்ளோத்திங்கு ரேஷனு அப்புறம் நேவியில் வந்து நேவல் ஹவுசிங் ஸ்கீம்ஸு அது போக வந்து உலகம் ஃபுல்லாக வந்து போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்து இதில் வந்து கிடைக்கும் ஸோ ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி பே ஸோ மொத்த காலியிடங்கள் நினைக்கும் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ இந்த நூற்றி எண்பத்தி ஒன்று ஒவ்வொரு வேறு வேறு போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக பார்த்துடலாம் ஸோ இது வந்து மூணு பிரான்ச்சஸ்க்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் எஜுகேஷனல் அப்புறம் டெக்னிக்கல் ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஜென்ரல் சர்வீஸ் மற்றும் ஹைட்ரோ கேடர் இதில் வந்து நாற்பத்தி அஞ்சு இது வந்து ஆண்களுக்கு மட்டும் உண்டானது ஸோ ஜெண்டரையும் பரலான்னு நீங்கள் பார்த்துருங்க அண்ட் ஆர் டிராஃபிக் கண்ட்ரோலர் நாலு வேகன்சிஸ் அப்சர்வர் எட்டு வேகன்சி பைலட் பதினஞ்சு லாஜிஸ்டிக் பதினெட்டு அண்ட் எஜுகேஷனல் பிரான்ச் வந்து பதினெட்டு வேகன்சிஸ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் இன்ஜினியரிங் பிரான்ச் ஜெனரல் சர்வீஸ் வந்து இருபத்தி ஏழு எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஜெனரல் சர்வீஸ் வந்து முப்பத்தி நாலு வேகன்சிஸ் நேவல் ஆர்கிடெக்ட் வந்து பன்னெண்டு வேகன்சிஸ் ஸோ இம்பார்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பிஃப்த் ஆஃப் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பிஃப்த் ஆஃப் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இன்டர்வியூ டேட்ஸ் அதாவது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ டேட்ஸ் வந்து இன்னும் அவங்க அனௌன்ஸ் அதை பற்றி அவங்க எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை ஸோ டைப் ஆஃப் கமிஷன் நம்மளுடைய சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா ஒரு பத்து வருஷம் சர்வீஸு ஃபிக்ஸட் இது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் டூ அல்லது ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் அந்த ஆஃபீஸர்ஸோடைய வில்லிங்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து சூட்டபிலிட்டி ரெக்குவைர்மெண்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்து வந்து அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டூ ப்ளஸ் டூ ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டிசையரபுளான ஆட்களுக்கு வந்து பர்மனண்ட் கமிஷன் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து அமையலாம் அண்டு ஸோ ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் சர்வீஸ் ஹைட்ரோ கேடருக்கு ஜூலை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளே வந்து பிறந்திருக்கணும் இது வந்து லாஜிஸ்டிக்ஸுக்கும் வந்து இதே டேட்டு தான் அதே வந்து ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலருக்கு வந்து ஜூலை செகண்ட் நைன்டீன் நைன்ட்டி செவன் டூ ஜூலை ஃபஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் சரிங்களா அப்சர்வர் அண்ட் பைலட்டுக்கு வந்து ஜூலை செகண்ட் நைன்டீன் நைன்ட்டி எயிட் டூ ஜூலை ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ இதுதான் வந்து வயது வரம்பு டேட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் எஜுகேஷனல் பிரான்ச்சுக்கு வந்து ஜூலை செகண்ட் நைன்டீன் நைன்ட்டி செவன் டூ ஜூலை ஃபஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை செகண்ட் நைன்டீன் நைன்ட்டி செவன் டூ ஜான்வரி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ இது தான் வந்து டேட்ஸ் வந்து பர்த் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அண்டு கல்வி தகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சர்வீஸ் ஹைட்ரோகேடரை பொறுத்த வரைக்கும் பிஇபிடெக் இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க பட் வித் மினிமம் ஆஃப் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இதே ஆட் ட்ராஃபிக் கண்ட்ரோலர் அப்சர்வர் அண்ட் பைலட் இந்த மூணு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஇபிடெக் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஐஐசிடி ரெகனைஸ் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து டென்த் டுவெல்த்லேயும் இருக்கணும் அதுலேயும் ஆங்கிலத்தில் டென்த் அல்லது டுவெல்த்தில் வந்து நிச்சயமாக வந்து மினிமம் வந்து ஒரு அறுபது சதவீதம் மார்க்ஸ் வந்து ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்சர்வர் பைலட்டுக்கு வந்து இந்த மூணு போஸ்ட்டுக்கு வந்து இது அப்ளிகபிளாக இருக்கும் லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஇபி இருக்கலாம் அல்லது எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸாக வந்து இருக்கலாம் அல்லது பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சி ஐடி வித் ஃபஸ்ட் கிளாஸ் அலாங் வித் பிஜி டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் அல்லது லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து ஸோ பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு அது கூட வந்து லைக் பிஜி டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கலாம் அல்லது எம்சிஏ அல்லது எம்எஸ்சி ஐடி வித் ஃபஸ்ட் க்ளாஸ் இது வந்து லாஜிஸ்டிக்ஸ்க்கு ரெக்யர்மெண்ட் அண்டு எஜுகேஷனல் ப்ராஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் இன் எம்எஸ்சி மேக்ஸ் அல்லது ஆப்பரேஷன் ரிசர்ச் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அல்லது அப்ளைட் ஃபிசிக்ஸ் பிஎஸ்சியில் மேக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வித் எம்ஏ ஹிஸ்ட்ரி அல்லது பிஇ பிடெக் வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் என்னென்ன ப்ரான்ச் அப்படின்னா இசிஇ ட்ரிப்ளி இஎன்ட்ஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் இருக்கலாம் அல்லது மெக்கானிக்கல் இருக்கலாம் எல்லாமே எப்படி பார்த்தாலும் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேணும் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து இருக்கலாம் அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டென்த்து டுவெல்த்தில் வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அண்ட் இங்கிலீஷில் டென்த் அல்லது டுவெல்த் கிளாஸில் வந்து மினிமம் மார்க்ஸ் அந்த கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க அண்டு டெக்னிக்கல் ப்ராஞ்சஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு பிஇபி டெக் வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எந்தெந்த எல்லாம் ஜென்ரல் சர்வீஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னா ஏரோனாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் ஆட்டோமொபைல் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டன் இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் மெக்கானிக்கல் அல்லது மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன் மெரெயின் மெகெக்ட்ரானிக்ஸ் மெட்ரலஜி ப்ரொடக்ஷன் இதெல்லாம் எலிஜிபிள் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் பி விடெக் அகெயின் வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் என்னென்ன பிரான்ச்சஸ் எலிஜிபிள் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு ட்ரிப்ளி இசிஇ அதுக்கப்புறம் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் டெலி இன்ட் ஐ அப்ரேட் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் பவர் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து எலஜிபிள் நேவல் ஆர்கிட்டெக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எகைன் பி பி டெக் வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க என்னென்ன பிராஞ்சஸ் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸு சிவிலு மெக்கானிக்கல் மெ மெக்கானிகல் வித் ஆட்டோமேஷன் மெரின் இன்ஜினியரிங் மெட்டலர்ஜி நேவல் ஆர்கிடெக்சர் ஓஷன் இன்ஜினியரிங் ஷிப் டெக்னாலஜி ஷிப் பில்டிங் அண்ட் ஷிப் டிசைன் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுபோக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் மோர் தென் ஒரு இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் வந்து குறிப்பிடணும் அப்ளிகேஷனை அப்பவே குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பின்னாடி வந்து ஒரு வேகன்சி இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஃபிட்டாகிறீங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆப் பண்ண முடியாது அதுக்கு ஸோ நீங்கள் உங்களுக்கு அல்டர்னேட்டாக வந்து உங்களுக்கு வே நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே வேறு ஏதாவது இதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பிரான்ச்சுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்லேயே இண்டிகேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு என்சிசி சி சர்டிஃபிகேட் பற்றி சொல்லியிருக்காங்க சரி இப்போ என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்தாலும் இல்லாட்டாலும் கண்டிப்பாக வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேணும் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இந்த எஸ்எஸ்பிக்கு வந்து என்சிசி சி சி சர்டிஃபிகேட் கையில் இருக்கவங்களுக்கு அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ஒரு ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அண்டு அந்த என்சிசி சி சர்டிவிகேட் வந்து எந்த விங்கில் வேணாலும் இருக்கலாம் அதாவது நேவல் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எந்த விங்கில் வேணாலும் வந்து இருக்கலாம் பட் மினிமம் வந்து பி கிரேட் வந்து இருக்கணும் அண்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட் சேவ்டு லெ லெஸ் தென் டூ அகடமிக் இயர்ஸ் இன் தி சீனியர் டிவிஷன் நேவல் ஆர்மி ஆர்விங் ஆஃப் தி என்சிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சி சர்டிஃபிகேட் டேட் வந்து ஃபஸ்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுடைய மார்க்ஸ் அடிப்படையில் தான் வந்து எஸ்எஸ்பிக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே வந்து கிடையாது மறுபடியும் சொல்கிற ரிட்டன் டெஸ்ட் கிடையாது உங்களுடைய மார்க்ஸ் அடிப்படையில் தான் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அதுக்கு இப்போ பிஇ பிடெக் கேண்டிடேட் அதாவது அது ஃபைனல் இயராக இருந்தாலும் சரி முடிச்சிட்டவங்களா இருந்தாலும் சரி ஃபிஃப்த்து செமஸ்டர் வரைக்கும் வந்து என்ன மார்க்ஸோ அதை வச்சு தான் வந்து எஸ்எஸ்பிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க அதே வந்து பிஇபி இல்லாமல் நான் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமாக இருந்தா அப்படின்னா எம்சிஏ எம்பிஏ எம்ஏ எம்எஸ்சி பிஎஸ்சி பிகாம் இதில் வந்து மார்க்ஸ் இன் ஆல் செமஸ்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா அண்டு கேண்டிடேட்ஸ் யார் ஃபைனல் இயரில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் வந்து ப்ரீஃபைல் இயர் இப்போ இப்போ த்ரீ இயர் கோர்ஸ் அப்படின்னா செகண்ட் இயர் வரைக்கும் என்ன மார்க்கோ அதை பேஸ் பண்ணி வந்து ப்ரீஃபைனல் இயர் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஷார்ட் லிஸ்டிங் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த ஷார்ட் லிஸ்டிங்கை பேஸ் பண்ணி சர்வீசஸ் செலெக்ஷன் போர்ட் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க அண்ட் பொதுவாகவே வந்து நேவியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் கொஞ்சம் க கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பட் கட் ஆஃப் எவ்வளோன்னு நமக்கு தெரியல லைக் அவங்க இந்த பேசிஸில் மீன் ஆஃப்கோர்ஸ் வர கேண்டிடேட்ஸில் டாப் இருக்க போகிறாங்க ஸோ அது எவ்வளோ ரஃப்ஃபாக கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரியல ஸோ சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு உங்களுக்கு தெரியும் இது வந்து ரெண்டு ஸ்டேஜில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து முதல் நாள் முதல் பா பாதி நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதில் வந்து ஒரு பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் ஆஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்து உங்களுக்கு அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லி அதை பற்றி ஒரு குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ரவுண்டில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் அடுத்த நாலரை நாள் வந்து அந்த சர்வீஸ் செலக்ஷன் பண்ணி இன்டர்வியூவில் இருப்பாங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஒனில் ரிஜெக்ட் ஆகிறவங்கள உடனே வந்து அவங்க வந்து அனுப்பிடுவாங்க அண்ட் ஸ்டேஜ் டூ பார்த்தோம் அப்படின்னா குரூப் டாஸ்க்கு அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டு இன்டர்வியூ எல்லாமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து அடுத்த நாலரை நாள் வந்து இருக்கும் அண்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் எஸ்எஸ்பியில் யாரெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அண்டு பைலட் என்ட்ரி போகிற கேண்டிடேட்ஸுக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பைலட் செலெக்ஷன் சிஸ்டம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதே மாதிரி அப்சர்வர் என்ட்ரிக்கு போகிறவங்களுக்கும் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அண்டர்கோ பண்ண வேண்டியது இருக்கும் அண்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எஸ்எஸ்பி மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அண்டு ரெண்டு தனித்தனி லிஸ்ட்டாக எக்ஸ்டெண்டட் என்ஓசிக்கும் ரெகுலர் என்ஓசிக்கும் வந்து தனித்தனி தான் வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து எஸ்எஸ்பி பாக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அண்டு அஃப்கோர்ஸ் வேக்கன்சிஸை பொறுத்து மா யார் பெஸ்ட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீட்ஸ் அந்த செலெக்ஷன் வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கும் ஸோ இதில் மெர்ச்சன் நேவியை சேராத மற்ற எல்லாருக்குமே வந்து சப் லெப்டினென்ட்டும் அண்ட் மெர்ச்சன் நேவியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட் ஐ மீன் சாரி அவங்களுக்கு வந்து ஆக்டிங் லெஃப்டினென்ட்டாக வந்து இன்டெக்ட் பண்ணுவாங்க அண்டு இந்த எக்ஸ்டெண்டட் என்ஓசி கே கேட்டகிரியில் வரவங்களுக்கு நாற்பத்தி நாலு வாரம் ட்ரைனிங் வந்து நேவல் அகாடமியில் வந்து நடக்கும் ரெகுலர் என் ஓசியை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டு வாரம் ட்ரைனிங் வந்து நேவல் அகாடமியில் வந்து நடக்கும் அண்ட் ப்ரொபேஷன் வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து ப்ரொபைஷன் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சது இந்த வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ பொதுவாக இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் வேலிட் இமெயில் அட்ரெஸு வேலிட் ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் வந்து ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் மார்க்ஷீட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ப்ரூஃபு அப்புறம் சிஜிபிஏ கன்வெர்ஷன் ஃபார்முலா என்ன ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அது இல்லாமல் சில இடங்களில் வந்து ரெகுலேஷனுக்கு ரெகுலேஷன் கூட அது மாறும் சிஜிபிஏ கன்வர்ஷன் ஃபார்முலா ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் என்ன கன்வர்ஷன் ஃபார்முலா அது அதுக்கப்புறம் என்சிசி சி சர்டிகிரி ஹோல்ட்ராக இருந்தால் அந்த என்சிசி சி அப் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் இது வந்து சின்ன ஒரு தகவலுக்காக வந்து எஸ்பிபி எஸ்எஸ்பி சென்டரை பொறுத்த வரைக்கும் யூஷுவலாக வந்து பெங்களூர் போபால் விசாகப்பட்டினம் கொல்கத்தா இதெல்லாம் வந்து யூஷுவலாக எஸ்எஸ்பி சென்டர் ஃபார் ஃபார்ஸ் நேவி இஸ் கன்சர்ன் ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஹேவ் கிரேட் டே